ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வறட்டு இருமல் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா எதனால வருது, அந்த வறட்டு இருமல் வந்தால் எப்படி நம்ம சரி பண்ணுறது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்தால் குழந்தைங்களுக்கு வந்து அந்த வறட்டு இருமல் வரும். இன்னொன்று அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாகவே இந்த கிளைமேட்டை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அடிக்கடி இப்போ நிறைய கமெண்ட்ஸ் வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வறட்டு இருமலை பற்றி தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அது நான் கமெண்ட்ஸ் அனுப்புறதை விட ஒரு வீடியோவை போட்டால் எல்லாத்துக்கும் இது யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு தான் வீடியோ நான் அதை ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த வறட்டு இருமல் வந்தால் நீங்கள் எப்படி சரிப்படுத்தலாங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் உள்ள வறட்டு இருமல் நான் சொல்கிறேன். கோல்டு இருந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸோ இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு 11 டேஸு இல்லை 7 டேஸ் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து அந்த இருமல் மாதிரி வரும். எண்டு ஸ்டேஜில் அந்த இருமலுக்கு என்ன பண்ணணும்னா, நான் என் பாப்பாவுக்கு வந்து அனுபவ ரீதியாக சொல்கிறேன், அவள் கோல்டு வந்து அந்த மாதிரி இருந்தபோது அவளுக்கு வந்து நான் எது கொடுத்துமே சரியாகல. தொண்டை வலி, இருமி இருமி இந்த தொண்டை வலிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் எழுதியிருந்தாங்க, ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் எழுதியிருந்தாங்க. அது ஓரளவுக்கு நார்மல் ஆயிடுச்சு. பட் ஆனால் அந்த இருமல் வந்து கண்ட்ரோல் ஆகி நின்னது வந்து குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக ஹீட் ஆகிடும். இப்போ நீங்கள் கோல்டுங்கும் போது மருந்து கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க, குழந்தை வந்து கவர் பண்ணி வச்சுருப்பீங்க, ஃபேன் கூட சில டைம் போடாமல் இருப்பீங்க, ஜுரம் வந்துடும் பயந்துட்டு அந்த மாதிரி குளிக்காமல் வச்சுருப்பீங்க. குளிக்காமல் வச்சுருந்தா குழந்தைங்க வந்து ஹையாக வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் அதிகமாகிடும். அப்போ அதிகமாகிடுச்சு அப்படின்னா குழந்தைங்க வந்து வறட்டு இருமல் மாதிரி வரும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, குழந்தைங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லியுமே குளிக்க வச்சுடுங்க. சளி ரொம்ப காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குது அந்த டைம் கூட டவல் பாத் மாதிரி எடுங்க. குளிக்க வைக்காமல் குழந்தைங்களை வந்து இருந்துடாதீங்க. ஒரு 10 டேஸ் ஆயிடுச்சு, 8 டேஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக தலையோடு ஊற்றி விட்ருங்க. கொதி கொதிக்க தண்ணி வச்சு பார்த்திங்கன்னா கொதிக்கணும். கொஞ்சம் நல்லா இலை சூட்டோட வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி தலையோட குழந்தைக்கு ஊற்றி விட்ருங்க. ரொம்ப ஹீட்டாக இருந்தாலும் இந்த வறட்டு நம்ம இருக்கும், அதை வந்து நிற்கவே செய்யாது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமும் இருக்குது அப்படிங்கிறவங்க விக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த விக்ஸ் பேபி விக்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம யூஸ் பண்ணுற விக்ஸாக இருந்தாலும் சரி, அதை எடுத்து குழந்தை பாதத்தை நல்லா சூடு பறக்க ரெண்டு பாதத்துலையும் தேய்ச்சி விட்டுட்டு சாக்ஸ் போட்டு விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இந்த பாதத்தில் தேய்ச்சிட்டு இதில் சாக்ஸ் போடணும், அப்புறம் அந்த பாதத்தில் தேய்ச்சிட்டு அதில் சாக்ஸ் போடணும். அவங்க தூங்குற டைம் மட்டும் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வறட்டு இருமல் கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஏலக்காய் பொடி வந்து பார்த்திங்கன்னா தேனில் கலந்து கொடுக்க சொன்னாங்க, மிளகு மஞ்சள் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை பாலில் கலந்து கொடுக்க சொன்னாங்க, மஞ்சள் தேன் இதை கலந்து கொடுக்க சொன்னாங்க. இது எதுக்குமே இது வந்து சரியாகவே அந்த இருமல் வந்து சரியே ஆகலை. அது இருக்கிறத கொஞ்சம் அதிகம் தான் படுத்துச்சு. பட் ஆனால் பாப்பாக்கு இதை நான் ட்ரை பண்ணேன், சரியாயிடுச்சு. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு குழந்தைங்க இந்த மாதிரி கோல்டு வந்து அதனால வந்து இருமல் வர மாதிரி இருந்துச்சு, இந்த ரெண்டையும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சரியாயிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா குழந்தைங்க வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருப்போம், சுடு தண்ணி கொடுப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து அவங்களை ஹீட்டாகவே வச்சுப்போம். அந்த ஹீட்டு வந்து நீங்கள் அதிகமாக பேபியை நம்ம எந்த அளவுக்கு கவர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வேக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கவர் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணலாம். ஒரு சாக்ஸை ரிலீஃப் பண்ணி விடலாம், சட்டை கூட ரிலீஃப் பண்ணி விடலாம். அடுத்து வந்து ரொம்ப ஹீட்டாகவே அவங்க வச்சுருக்காம கொஞ்சம் வந்து கூலிங்காக வச்சுருக்கணும். அதாவது நான் கூலிங் மீன்ஸ் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம குளிக்கிற விஷயமா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் போடுற விஷயமா இருக்கட்டும், கொஞ்சம் ஃப்ரீயாக போடணும். ஃபேன் கூட கொஞ்சம் நார்மல் ஃபேனாக நார்மலாக இருக்க நார்மல் வைக்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப அதிகமாக ஹை ஸ்பீட் இல்லாமல் நார்மல் ஸ்பீடில் கூட வைக்கலாம். இந்த டைம் ரொம்ப எந்த அளவுக்கு நம்ம கவர் பண்ணி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்க ஹீட் அதிகமாகும். அதை வந்து சரி பண்ணுற மாதிரி அவங்களை குளிக்க வைக்கிறத விஷயம் இருக்கட்டும், சாப்பாடு கொடுக்குற விஷயமா இருக்கட்டும், அந்த மாதிரி நம்ம பண்ணணும். அதை வந்து எல்லாமே ஹீட் ஆகிற நம்ம ஃபுட்டும் ஹீட் ஆகிற ஃபுட்டு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குழந்தையோட கவர் பண்ணுறதும் ஹீட்டு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க சுடு தண்ணி தான் குடிக்கும் கொடுப்போம் குளிக்கும் எல்லாமே இப்போ நம்ம யூஸ் பண்ணும்போது ஹையாக வந்து பார்த்திங்கன்னா ஹீட் அதிகமாகிடுச்சினாலும் இந்த வறட்டு இருமல் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கிளைமேட் நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு சளி பிடிச்சிருமோ, ஒரு தும்மல் வந்தால் கூட நமக்கு இது நார்மல். என் பாப்பாவுக்கு இந்த மாதிரி நான் பயப்படுறது தான், எல்லாருக்கும் இது நார்மல் தான். கசக்கசா இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. ஒரு டீஸ்பூன் போட்டு அதை வந்து குட்டி அம்மி இருந்தால் அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சிக்கங்க. இல்லை இடிக்கிற ஒரு சீரக மிளகு நூக்குறவங்களே அதில் கூட போட்டு நல்லா மசிற மாதிரி இருந்துட்டு அதோட ஜூஸு மட்டும் ஃபில்டர் பண்ணி குழந்தைக்கு வந்து லைட்டாக அதில் சுடுதண்ணி கலந்தால் நீங்கள் அரைக்கணும். பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க, சுடுதண்ணி கலந்து அரைங்க. சின்ன குழந்தைங்களா இருந்தால், பெரிய குழந்தைங்க நீங்கள் பச்சை தண்ணி கொடுக்குறவங்களா இருந்தால் பச்சை தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாம். அதை அரைச்சிட்டு அந்த அதை வந்து ஒரு பாலாடையில் எடுத்து ஒரு பாலாடை வந்து குழந்தைக்கு வந்து கொடுங்க. இந்த பார்த்திங்கன்னா இந்த இருமல் வந்து சரியாயிடும். பாப்பாவுக்கு வந்து இந்த மெத்தடில் தான் அவளுக்கு சரியானதான் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். முடிஞ்சளவு 100% வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சரியாயிடும். கோல்டு வந்தால் அதை ட்ரை பண்ணுங்கள். கோல்டு இல்லாமல் நார்மலாக இருக்க டைமில் இருமல் வந்துச்சுன்னா இதை பண்ணுங்கள், வறட்டு இருமல் சொல்லுவாங்க. இதை நம்ம பெரியவங்க கூட ட்ரை பண்ணலாம். கசகச மெத்தடு கிடையாது, அந்த விக்ஸ் மெத்தடு பெரியவங்க கூட ட்ரை பண்ணலாம். இப்போ என்னோடய ஹஸ்பண்டு கூட அந்த மாதிரி கோல்டு வந்து அந்த மாதிரி இருமல் இருந்தபோது அதை அப்ளை பண்ணி சரியாயிடுச்சு. அதனால் இது வந்து நீங்கள் சின்ன பிள்ளைங்கள பெரியவங்க கூட யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.